அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் வகுப்பு இயல் 5க்குண்டான திருக்குறள் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6 மற்றும் 7ஆம் வகுப்புக்கு முழுமைக்குமான திருக்குறள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 8ஆம் வகுப்பில் இயல் 2 உள்ள திருக்குறள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். திருக்குறளில் தனி வீடியோவாக பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து ஒரு சில வினாக்கள் கேட்குறாங்க. குரூப் 1 குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா 10 அல்லது 10க்கு மேற்பட்ட வினாக்கள் கேட்குறாங்க. அதுலேருந்து எந்த ஒரு வினாவை விடக்கூடாது, அக்யூரேட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் திருக்குறளை தனி வீடியோவாக பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு உற்சாகத்தை அழைக்கும். இந்த திருக்குறள் வீடியோவை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் இந்த இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்லாம் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய அர்த்தம் அதையும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தமும் தெரிஞ்சால் போது திருக்குறள்லேருந்து எந்த ஒரு வினாவையும் உங்களால் விட முடியாது, எல்லா முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த திருக்குறளில் நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு இயல் 5 உள்ள திருக்குறள் பார்க்கலாம். என்ன டாபிக் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது என்னங்க சார் அப்படின்னா, ஒரு வேலையை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. எந்த மாதிரின்னு பாருங்கள், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உணர்ந்து செயல். ஓகேங்களா? இப்போ ஒரு செயலை நம்ம ஒருத்தட்ட கொடுக்கும்போது செய்வானை நாடி செய்கின்ற நபரை ஆராய வேண்டும். ஓகேங்களா? அந்த செய்கின்ற நபரை வந்து ஆராய்ந்து நம்ம அந்த செயலை கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வினை நாடி நம்ம கொடுக்கக்கூடிய வினை, நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க்கு அதையும் நம்ம ஆராய்ஞ்சு கொடுக்கணும். காலத்தோடு எய்த உணர்ந்த செயல், அந்த நம்ம கொடுக்குற அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர் முடிச்சிருவாரா அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு செயலை வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம கொடுத்து வேலை வாங்கும்போது இந்த அடிப்படையில் தான் கொடுக்கணும். அவருடைய தன்மையை நம்ம பார்க்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய வேலையோட தன்மையை நம்ம ஆராயணும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர் முடிக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய அர்த்தம். அடுத்து பாருங்கள், அடுத்த திருக்குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சில நபர்கள்ட்ட செயல் கொடுக்கும்போது எப்படி நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனை அப்படின்னா இப்போ பாருங்களேன், இதனை அப்படின்னா இந்த செயலை செய்வதற்குரிய சரியான நபரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதனால் அப்படின்னா அவனுக்கு அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கா, எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ந்து இவன் முடிக்கும் இந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமை இவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் அதனை அவன் கண் விட வேண்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் புரியும். ஒரு சில செயல்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு சில செயல்களை வந்து நமக்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, அவனுக்கு அந்த திறமை இருக்கா, அதை முடிக்கக்கூடிய திறமை இருக்கா அப்படிங்கிறத ஆராயணும். இந்த செயலை அவன் செஞ்சு முடிச்சிருவான் அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ஞ்சிட்டு தான் அதை கொடுக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செயல் வந்து வெண்டிங்கில் போயிடும். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள், 3ஆவது திருக்குறள், செங்கோன்மை அப்படிங்கிறது, ஊர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓகேங்களா? இறை புரிந்து அப்படின்னா நடுநிலைமை, ஓர்ந்து அப்படின்னு பாருங்கள், ஓர்ந்து அப்படின்னா தன் கீழ் வாழக்கூடிய குற்றம் செய்த மக்களை அக்குற்றத்தை ஆராய்ந்து, கண்ணோடாது இறை புரிந்து. ஒரு அரசர் இருக்காரு, அவர் கீழே இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் செய்கிறாங்க வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கண்ணோடாது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சார்பாக செயல்படாது. ஓகேங்களா? ஒரு கண்ணோடாது அப்படின்னா ஒரு சார்பாக செயல்படாது. இறை புரிந்து அப்படின்னா நடுநிலைமை. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு சார்பாக செயல்படாமல் நடுநிலைமையோடு செயல்படணும். யாரும் ஆட்டும் அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நடுநிலைமையோடு செய்ய வேண்டும். தேர்ந்து செய்வதே முறை. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம நடுநிலைமையோடு செய்வது தான் முறை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு அரசர் இருக்கார், அவருடைய சொந்த பந்தமோ அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரியான ஒரு நபர்கள், அமைச்சர்களோ யாரோ ஒரு நெருங்கிய நபர்கள் இருக்காங்க, ஒரு குற்றத்தை செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அரசர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் நம்ம ஆள், நம்ம ஃபேவரட்டான நபர், எங்கள் சொந்த பந்தம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சார்பாக செயல்படக்கூடாது, நடுநிலைமையோடு செயல்பட்டு அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனையை வழங்கணும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 4ஆவது திருக்குறள் என்ன அப்படின்னு பாருங்கள், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை உரை காக்கும் உட்டா செய்யின். வையகம் அப்படின்னா உலகம். இப்போ பாருங்கள், இறை காக்கும் வையகம் எல்லாம், வையகம்னா என்னன்னு பார்த்தா உலகம், உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அரசன். இந்த இறை அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்கள், அரசன்.
ஓகேங்களா. அவனை உரை காக்கும் ஒட்டாட்சியின், அவனை அந்த உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய அரசனையும் காக்கிறது என்ன அப்படின்னா, அவன் செய்யக்கூடிய ஆட்சி முறை, நீதி நெறி தவறாமல் செய்யக்கூடிய ஆட்சி முறை தான் அவனை அது காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு சில நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தையே காக்கக்கூடிய நபராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவர்களை காக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதி நெறி தவறாமல் செய்யக்கூடிய ஆட்சி முறை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வெறுவந்த செய்யாமை. எனக்கு சார் வெறுவந்த செய்யாமை அப்படின்னா, ஒரு குற்றத்தை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. இப்போ பாருங்கள், தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. ஒறுப்பது அப்படின்னா தண்டிப்பதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், தக்காங்கு நாடி, செய்த குற்றத்தை ஒருத்தர் குற்றம் செஞ்சாரன்னு வச்சுக்கங்களேன், அந்த குற்றத்தை நான் தக்கவாறு ஆராயணும். தலை செல்லா வண்ணத்தால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் அந்த குற்றம் செய்யாதபடி. ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து, அந்த வேந்தன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை மட்டும் கொடுக்கறது தான் மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு என்ன இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு குற்றம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றத்தை தக்கவாறு ஆராயணும். அந்த அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, மீண்டும் அந்த நபர் அந்த குற்றத்தை செய்யாதபடி தண்டனை கொடுக்கணும். அட் த சேம் டைம் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை விட நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த குற்றத்துக்கு பொருந்துமாறு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவங்கள தான் என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், மன்னன் வேந்தன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், ஆறாவது திருக்குறள், இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி உள்ளை கெடும். ஓகேங்களா. உள்ளை அப்படின்னா விரைவாக, இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிங்க. உள்ளை அப்படின்னா விரைவாக. இறைக்கடியன் என்றுரை, இறைனா இங்கே என்ன குறிக்கும் அப்படின்னா அரசன். ஓகேங்களா. இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், இறைக்கடியன், இறை இந்த அரசன் வந்து ரொம்ப கடுமையானவன் அப்படிங்கிற அந்த உரைக்கக்கூடிய இன்னா சொல், தகாத சொல் என்ன ஒன்று அப்படின்னா, அந்த வேந்தனை உரைக்கடுகி ஒல்லை கெடும், ஆயில குறைச்சி விரைவாக கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அரசனை பார்த்து அவர் வந்து ரொம்ப கடுமையான ஆள், மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களே, அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, அவன் வெகு விரைவில் கெட்டு போய் ஆயுள் குறைஞ்சி கெட்டு போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், சொல்வன்மை, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்டம் ஒழிவதாம் சொல். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கேட்டார் பிணிக்கும் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்வன்மைனாவே என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய விதம் இருக்குது, அந்த சொல்லுக்கு உண்டான வலிமையை பற்றி பேசுது. இப்போ கேட்டார் பிணிக்கும் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிறரை போய் கவர விதமாக இருக்கணும். தகையவாய் கேளாரும் வேட்டம் ஒழிவதாம் சொல், நம்மளுடைய கருத்துக்களை கேட்காதவங்க கூட நம்ம இவரோட கருத்தை கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய சொல் இருக்கணும். அதாவது ஸ்பீச், ஒரு சிலருடைய ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்மளே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டி போட்டுருவாங்க. அவ்வளோ தூரம் கவரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, சில நபர்கள் அந்த ஸ்பீச்சை கேட்காதவங்க கூட மறுபடியும் வந்து கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து ஆறாவது திருக்குறள் பாருங்கள், சொல்லுக சொல்லை பிரித்து ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை, சொல்லுக சொல்லை அப்படின்னா சொல்ல சொற்களை சொல்ல வேண்டும். பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் இன்மை அறிந்து. ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டும் எப்படி அப்படின்னா, அந்த ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சொல்லை வச்சு அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களை ஜெயிக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு இரண்டு நபர்கள் இருக்காங்க, ஒரு விவாதம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களே, அதில் ஒரு நபர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. என்ன மாதிரி கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த நம்ம அந்த கருத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா, அது நம்ம ஸ்ட்ராங்காக கண்டென்ட் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம் அப்படின்னா, அவர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அதை வந்து நம்மளை லாக் பண்ணுற மாதிரி, நம்மளை ஜெயிக்கிற மாதிரி, ஆனால் வினாக்களை போட முடியாத அளவுக்கு நம்ம வந்து சொல்லணும். அதுதான் சிறந்த சொல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், அவை அறிதல், அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். அவை அறிதல் அப்படிங்கிறத அந்த டாபிக் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, ஒரு இந்த வரி எடுத்துங்க, சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். இதில் பாருங்கள், ஒரு அவை அறிதல் பற்றி அப்படி ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்கிறாங்க. இந்த சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், சொல்லின் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க, சொற்களின் தொகை அறிந்த, தகுதி திறனை அறிந்த,
தொகைனா என்ன அர்த்தம் அப்படின்னா திறன் அறிந்த. தூய்மையவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூய்மை உடையவர், தூய்மை உடைய நபர். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொற்களின் தகுதியை திறனை அறிந்த தூய்மை உடைய நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆராய்ந்து சொல்லுவார். சொற்களை பயன்படுத்தும் போது ஆராய்ந்து பேசுவார். இப்போ பாருங்க அப்படின்னா இது அவைக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்பையும் சரி, ஒரு குழுவில் பேசும்போதும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். அவர் தான் வந்து சொற்களின் திறனை அறிந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடற தொழில் தெரிதல் வல்லார் அகர்த்து. இதில் பாருங்கள், கசடு அற குற்றம் இல்லாத. ஓகேங்களா? கசடு அற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். சொல் தெரிதல் அப்படின்னா சொற்களை உடைய. ஓகேங்களா? வல்லார் அப்படின்னா ஆராய்வதில் அறிஞர். அகத்து அப்படின்னா அறிஞரிடத்தில். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும். அந்த அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில் ஒருத்தர் வந்து பேசும்போது அவருக்கு நல்லா கல்வியில் புலமையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஸ்பீச்சை கேட்கும்போது அவர் கற்றிருந்தக்கூடிய கல்வி வந்து மற்றவங்களுக்கு விளங்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு அவை எடுத்துக்கோங்க. அந்த அவையில் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க. பல பேர் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய கல்வி புலமை வந்து மற்றவங்களுக்கு புரியும். இவரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, கேட்குறவங்களும் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இவர் பேசுகிறத அவங்க மற்றவங்க கேட்கும்போது அவருடைய கல்வியினோட அளவு புரியும். இதுதான் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். அடுத்து பாருங்கள், புக் பேக்கு. அரசர் அவரை குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து பாருங்கள், திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை உரை காக்கும் முட்டா செய்யின். இதுதான் அது இந்த திருக்குறளை தான் அவங்க வந்து ஒன்றாட கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சொல்வளமும் நட்பமும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். ஓகேங்களா? அதாவது சொல் பண்பும் நட்பண்பும் உடையவர்கள் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அடுத்து பிரித்து எழுதுக, கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது. கசட அற அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா கசடு ப்ளஸ் அற. அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுக, என்று ப்ளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றாய்ந்து அப்படிங்கிறது இந்த ரூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா ரூ ப்ளஸ் ஆ சேர்ந்து ரா அப்படின்னு வரும். இது மெய்யெழுத்து, இது உயிர் எழுத்து. உடல் மெய்யும் சேர்ந்தபோது உயிர் மெய்யெழுத்து வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.